வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழாரோ 360 டிகிரி. இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா, திருச்சி கண்டோன்மெண்ட் தாங்க. திருச்சி கண்டோன்மெண்ட்டில் இருக்கிற பாலாஜி கேன்டீன். எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆல் இண்டியா ரேடியோவுக்கு ஆப்போசிட்டில் ஐஓபி பேங்க் சைடில் தாங்க இந்த கடை இருக்குது. இந்த கடையில் வந்து மதியான சாப்பாடு வந்து 30 ரூபாய்க்கு தராங்க. எப்படி கட்டுப்படி ஆகுதுன்றது ஓனர்கிட்ட கிட்ட தெரிஞ்சுக்கும். நம்மளும் இன்றைக்கி டேஸ்ட் இங்கே பார்த்துட்டு என்ன ரிவ்யூன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். ரிவர்ஸ், இப்போ வந்து நம்ம சாப்பாடு வாங்கியாச்சு. ஸோ என்னென்ன இருக்குன்றது, டிஷ் இருக்குன்றதை பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இங்கே சிக்கன் குழம்பு இருக்குது. சிக்கன் குழம்பு வந்து பீஸோடு கொடுத்துருக்குறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தக்காளி ரசம் வச்சுருக்கிறாங்க. சாம்பார் நல்ல திக்கான பருப்பு சாம்பார், காய்கறி எல்லாம் போட்டு சிக்கன் குழம்பு வந்து டேஸ்ட் பண்ண போகிறேன். ஓகே விவர்ஸ், இப்போ வந்து நம்ம சிக்கன் குழம்பு ஊற்றி சாப்பிட போகிறோம். சிக்கன் குழம்பு ஈரல் பீஸு சிக்கன் பீஸோடு போட்டிருக்காரு. சிக்கன் குழம்புன்றது சிக்கன் குருமா நல்லா திக்காகவே வச்சுருக்காரு. சிக்கன் குழம்பு டேஸ்ட்டாக தான் இருக்குது. அதே மாதிரி 30 ரூபாய்க்கு ஒரு கூட்டு தராரு. காலிஃப்ளவர் வடை இதெல்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா பைசா. ஒரு ஆளுக்கு தேவையான அளவு சாப்பாடு 30 ரூபாய்க்கு தராரு. சிக்கன் குழம்பு தராரு, சாம்பார் தராரு, ரசம் மோர் ப்ளஸ் ஊறுகாய் ஒரு காய். சிக்கன் கிரேவியும் இருக்குதுங்க. சிக்கன் கிரேவி வந்து ஒரு பிளேட் வந்து 5 பீஸ் வச்சு 25 ரூபாய்க்கு தராரு. ஃபுட்டு குவாலிட்டியாகவே இருக்குது. ரைஸ் சாம்பார் நெக்ஸ்ட். நான் சாம்பார் ட்ரை பண்ண போகிறேன். கத்திரிக்காய் முருங்கக்காய் சாம்பார் கேட்டுக்காரு. கத்திரிக்காய் முருங்கக்காய் சாம்பாரும் தரமாகவே இருக்குதுங்க. பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டாக வேணும்னா 40 ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா ஒரு 10 ரூபாய் டோக்கன் கொடுத்து கூட வாங்கிக்கலாம். எனக்கு லிமிட் போதும் அப்படின்னீங்கன்னா 30 ரூபாய்க்கு டோக்கன் கொடுத்து வாங்கிக்கலாம். 30 ரூபாய்க்கு சிக்கன் குழம்பு சாம்பார் ரசம் மோர் எல்லாருமே எல்லாமே தராங்க. காலையில் டிஃபன் கூட உண்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காலையில் மதியானம் மட்டும்தான் இருக்கும். நைட்டு கேன்டீன் கிடையாது. அதே மாதிரி சண்டேஸும் கேன்டீன் கிடையாதுங்க. மதியானம் சாப்பாடு மட்டும் இல்லை, வெரைட்டி ரைஸும் கூட வச்சுருக்காங்க. குஸ்கா வச்சுருக்காங்க, தக்காளி சாதம் வச்சுருக்காங்க, லெமன் ரைஸ் வச்சுருக்குறாங்க. ஸோ அதோட காஸ்ட்டுமே 30 ரூபாய் தாங்க. வந்து தக்காளி ரசம், தக்காளி ரசம் ட்ரை பண்ணுறேன். டாப் கிளாஸாக இருக்குங்க ரசம். தக்காளி ரசம் வந்து சூப்பராக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே செல்ஃப் சர்வீஸில் வச்சுருக்காங்க. ஸோ வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் எடுத்து போட்டு சாப்பிடலாம். வேஸ்ட் பண்ணாத அளவுக்கு இருக்கும். கஸ்டமர் வந்திருக்கிறாங்க. சாப்பாடு எப்படி இருக்குது என்னன்றதை அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கேன். வணக்கம் சார். என் பேர் விஸ்வநாதன். துபாய் தூக்கிலேருந்து ஓய்விட்டுருக்கேன். திருச்சிக்கு பல தடவை வந்திருக்கேன், பல வருஷங்களாக. ஆனால் இந்த மாதிரி கேன்டீன் நான் பார்த்ததில்லை. வீட்டு சாப்பாடு மாதிரி அருமையாக இருக்குது. உண்மையாக மனசார சொல்கிறேன். உண்மையிலே எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்கிறேன். வாழ்க பல்லாண்டு, வாழ்க பல்லாண்டு, வாழ்க பல்லாண்டு. நன்றி ஐயா. நீங்கள் சாப்பிட்டீங்க? சாப்பிட்டோம். நல்ல வீட்டு சாப்பாடு மாதிரியே நல்லா இருக்குங்க சார். டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா சந்தோஷம். இப்போ கடையோட ஓனர் ஐயாட்ட வந்திருக்கிறோம். ஐயாட்ட கேட்போம், அவருக்கு எப்படி இந்த அமௌண்ட்டுக்கு கொடுத்து கட்டுப்படி ஆகுதுன்றத டீட்டெயில் கேட்போம். எத்தனை வருஷமாக நடத்திக்கிட்டு இருக்காருன்ற டீட்டெயில் கேட்போம். வாங்க ஐயா. வணக்கம் ஐயா. எத்தனை வருஷமாக நடத்திக்கிட்டு? எல்லாருக்கும் வணக்கம். நான் கடந்த 15 வருட காலமாக இந்த தொழில் செய்து கொண்டிருந்தேன். முதலில் மிகவும் அதிகமான வியாபாரம் இருந்த காரணத்தினால், அதிக பணம் மக்களிடம் இருந்த காரணத்தினாலும் நான் 50 ரூபாய் என்று சாப்பாடு விற்று கொண்டிருந்தேன். கொரோனா காலத்தில் மக்கள் மிகவும் கஷ்டப்படுகிற காலத்தினால், அவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரே காரணத்தினாலும், மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற காரணத்தினாலும் சாப்பாடு 30 ரூபாயும் ஆம்லெட் 10 ரூபாயும் அவர்களுக்கு இலவசமாக சிக்கன் குழம்பும் கொடுத்து, மக்கள் நன்றாக இருக்க வேண்டும், நாடு நன்றாக இருக்க வேண்டும், இங்கு சாப்பிட வர அனைவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்தினால், பணத்தை எந்த விதத்திலும் எதிர்பார்க்காமல், பணம் ஒரு முக்கியம்தான் இல்லைன்னு சொல்லலை, பணமே முக்கியம் இல்லை, அதே நேரத்தில் மனிதர்கள் மிகவும் முக்கியம். அவர்கள் நன்றாக இருந்தால் நானும் நன்றாக இருப்பேன். அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்தினாக இதை நான் செய்கிறேன். எனக்கு வந்து லாபம் முக்கியம் அல்ல. வருகிற கஸ்டமரும் வாடிக்கையாளர்களும் நண்பர்களும் எல்லோரும் நலமாக, எல்லா நலமும் வளமும் பெற்று, நோய் நொடிகள் இல்லாமல்
தீர்க்காயுசாக இருக்க வேண்டும் என்று அந்த ஆண்டவனை நான் பிரார்த்திக்கிறேன். ஓகே விவஸ், இன்றைக்கி மதியானம் ஒரு அருமையான சாப்பாடு நம்ம பாலாஜி கேன்டீனில் 30 ரூபாய்க்கு திருப்தியாக முடிஞ்சிச்சு. இதே மாதிரி வேறு ஒரு டிஷ்ஷோட வேறு ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்திடுங்க. பை பை.